இங்கே துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா அது கூடவே நீங்கள் கற்பூரவள்ளி செடியையும் தொட்டாசனிங்க செடியையும் சேர்த்து வைங்க. அந்த மூணு செடியுமே நம்மளுக்கு வந்து சாமியை வசியமாக்கி கொடுக்கும். அந்த சாமியை வசியாக்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைசக்தி நிறைய கிடைக்கும். நம்ம கேட்ட வரம் எல்லாமே சீக்கிரம் தருவாங்க. அது ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் தானால் வந்து குருவி வர்றது போகிறது, சிட்டுக்குருவி வரும், காக்கா வீட்டுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வந்து பொருள் எடுத்துகிட்டு போவோம், கத்துவாங்க, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் நம்ம வீட்டில் அற்புதமாக இருக்காங்கங்கிறது அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம உணவு வைக்கும்போது எச்சில் உணவை வைக்கக்கூடாது எந்த ஒரு இதுக்குமே. சிட்டுக்குருவிக்கு தானியம் வாங்கி வைங்க, அது மிகவும் நல்லது. அதே மாதிரி காக்காவுக்கு எச்சி பொருள் என்றைக்குமே வைக்காதீங்க, மீந்து போனதை தூக்கி தூர போடுங்க. அது காக்கா போய் சாப்பிட்டா அது வேறு விஷயம், நீங்கள் உங்கள்